என் பேர் திவ்ய பாரதிங்க. திங்கக்கிழமை வந்து அட்மிட் ஆனேன். எனக்கு புதன்கிழமை வந்து வெடிக்கால 2:58 பெண் குழந்தை பிறந்தது. பெண் குழந்தை வந்து இன்னைக்கு 5வது நாள். குழந்தைய வந்து ஐசியில் வைக்கணும்னு சொன்னாங்க. ஆனால் குழந்தை எங்கிட்ட தான் இருந்தது. அப்பப்போ கொண்டுட்டு போய் காமிச்சிட்டு எல்லாம் பண்ணிட்டு பாப்பாவுக்கு பிளட் டெஸ்ட் எடுத்தாங்க. எல்லாம் எதுவும் எந்த ப்ராப்ளமும் இல்லை, நல்லா இருக்குதே அப்படின்னு சொல்லி பாப்பாவுக்கு நேற்று டிச்சார்ஜிட்டு 2 மணிக்கு நான் மதியானம் கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. அப்போ எனக்கு வந்து இங்கே வந்து கேட்டால் உனக்கும் நார்மலாக தான் இருக்குது, இன்றைக்கி போனால் போய்க்கலாம், டாக்டர் வந்துட்டு இப்போ சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி நைட்டு சொன்னாங்க. சொல்லியும் போட்டு நைட்டு பாப்பாவுக்கு 1 மணிக்கு எல்லாம் ட்ரெஸ்ஸெல்லாம் மாற்றி பாலெல்லாம் கொடுத்துட்டு பக்கத்தில் படுக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் அழுதான்னு சொல்லி பாலெல்லாம் கொடுத்துட்டு எல்லாம் இது பண்ணிட்டு இருந்தேன். வெடிக்கால 1:30 மணிக்கு எழுந்திரிச்சு பார்க்குற பாப்பாவை காணுங்க. ஆப்போசிட்டில் இருக்கிற பெட்டில் இருக்கிறவங்க பார்த்துருக்காங்க. 2 பொம்பளைங்க வந்து ஒரு காலேஜ் பேக் போட்டு 2 பேரும் ஷார்ட்டாக இருந்திருக்காங்க. காலேஜ் பிள்ளைங்க மாதிரி, பொம்பளைங்களாம் பிள்ளைங்க மாதிரி இருந்திருக்கிறாங்க. அவங்க ரொம்ப நேரமாக வெளியே அந்த நாங்கள் படுத்துருக்கிற ரூமுக்கு சேருக்கு ரொம்ப நேரம் அவங்க பாத்ரூம் போயிட்டு வரப்போ அவங்கள பார்த்துருக்காங்க. அவங்க குழந்தைய செக்கப்பு கொண்டுட்டு போகிறப்போ அந்த லேடிக்கு அங்கேயே தான் உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க வெளியே போயிட்டு அந்த குழந்தைய ரிட்டன் உள்ளே வராங்க. என் குழந்தைய காணுங்க. அவங்க அப்போ வந்து அந்த வார்டலுக்கு தூங்கிட்டு இருந்திருக்காங்க, நாங்களும் தூங்கிட்டு இருந்திருக்கிறோம். அந்த கேப்பில் அவங்க அந்த ஒருத்தவங்க எழுந்திரிச்சு அவங்க வெளியே போனதுக்கப்புறம் வந்து எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க குழந்தைய. கேமராவும் இல்லை, ஒன்றும் இல்லைங்க. இங்கே எந்த ஒரு செக்யூரிட்டி ஒரு இதுவுமே இல்லை. தேவையில்லாததுக்கு தான் இங்கே இது. தேவை இருக்கிறதுக்கு எந்த ஒரு யூஸும் இல்லை. டியூட்டி டாக்டர் அவங்க பார்க்கலாம், டியூட்டி டாக்டர் தூங்குறாங்கங்க. டியூட்டி நர்ஸு அவங்க உள்ள கதவு சாத்தி அவங்க இல்லை. ஆனால் எங்கள் வார்டில் யாருமே இல்லைங்க, நர்ஸுகளும் இல்லை, யாருமே இல்லை. பேஷண்ட்டு கூட இருக்கிறவங்க அவ்வளோதான்.